ஜெய ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று கலியுகம் சார்வரி ஆண்டு மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த நாளிலே மகாவிஷ்ணுடைய பரம பக்தர் அம்பரீஷர் பற்றி நாம் அறிந்து கொள்வோம் அயோத்தியில் சூரிய வம்சத்தில் நவகார் என்றொரு மகாராஜா இருந்தார் அவருடைய மகன்களிலே நவாக்கர் என்பவருக்கு ஆங்கீரச முனிவரின் ஆசியோடு அம்பரீஷர் என்கின்ற ஒரு மகன் பிறக்கிறார் அந்த அம்பரீஷர் மிகச்சிறந்த குணங்களை உடைய மகன்களாக வளர்கிறார் தர்மசந்தி இருக்கின்றார் நபாகருக்கு பிறகு ஆட்சி கட்டிலே அமர்ந்த அம்பரீஷர் தர்மத்தின்படி ஆட்சி செய்கின்றார் மகாவிஷ்ணுடைய பரம் பக்தராக இருந்த காரணத்தினாலே ஏகாதசி என்று முழுவதும் விரதம் இருந்து துவாதசியில் விரதத்தை முடித்துக் கொள்வதை வழக்கமாக கொண்டார் அப்படி விரதம் முடிப்பதற்கு முன்னால் மகான்கள் யாரேனும் வந்தால் அவர்களை உபசரித்து அவருக்கு விருந்து படைத்து அதன் பின்னே இவர் உணவருந்துவது வழக்கம் அப்படித்தான் ஒரு முறை துர்வாசர் துவாதி சென்று வருகின்றார் அவரை வரவேற்று உபசரித்து அமுது படைக்க இவர் ஆசைப்படுகின்ற பொழுது துர்வாசர் சொல்லுகின்றார் நான் நதிக்கு சென்று ஸ்நானம் செய்து நித்திய கடமை முடித்து விட்டு வருகின்றேன் என்று சொல்லுகின்றார் அம்பரீஷு அனுப்பி வைக்கின்றார் அப்படி சென்ற துர்வாசர் வருவதற்கு வெகு தாமதமாகின்றது காத்திருந்து காத்திருந்த அம்பரீஷர் பயம் வருகின்றது எங்கே துவாதசி திதி முடிந்து விடுமோ தன்னுடைய விரதத்தை பூர்த்தி செய்ய முடியாமல் போகுமோ என்று பயந்து கொண்டிருக்கின்ற பொழுதுதான் அவையிலே இருந்த மற்ற பெரியவர்கள் சொல்லுகின்றார்கள் பரவாயில்லை துர்வாசர் வருவதற்கு முன்னால் மகாவிஷ்ணுவை மனதிலே தியானம் செய்து நீரிலே துளசியை போட்டு சிறிது அருந்தி தன்னுடைய விரதத்தை முடித்துக்கொள் மகாராஜா துர்வாசர் வந்த பிறகு அவரோடு சேர்ந்து அமுது படைக்கலாம் என்று சொல்ல பெரியவர்கள் சொன்னபடியே அம்பரீஷும் ஜலத்திலே துளசியை இட்டு மகாவிஷ்ணுவை மனதிலே தியானம் செய்து சீர்து வருகின்றார் அப்படி விரதத்தை முடித்து விட்டு காத்திருக்கின்ற போது துர்வாசர் வருகின்றார் வந்தபொழுது அம்பரீஷும் விவரத்தை சொல்லுகின்றார் இப்படி செய்துவிட்டேன் என்று சொன்னதும் துர்வாசருக்கு கோபம் வந்துவிடும் என்றால் துர்வாசருக்கு எப்போதும் கோபம் வருவது இயற்கை அப்படித்தான் கோபம் வந்து நான் வது வருவதற்குள் நீ சாப்பிட வேண்டுமா உன்னை சபிக்கிறேன் என சொல்லி ஒரு தன்னுடைய தவ வலிமையால் ஒரு ராட்சஸை உருவாக்கி அம்பரீஷனை கொள்வதற்காக ஏகின்றார் அதற்காக அம்பரீஷன் துர்வாசு போர் செய்யவில்லை மகாவிஷ்ணுவ மனதார பிரார்த்திக்கின்றார் நீங்கள்தான் என்னை மன்னிக்க வேண்டும் இந்த ராட்சசை நீ தாக்க வருவதால் எப்படி நடக்க வேண்டுமோ பகவான் உங்களது சித்தம் என்ன பெருமாள் விட்டு விடுகின்றார் ஆகவே பெருமாள் பக்தனை காப்பதற்கு இருக்கின்ற ஆகவே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஏவி துர்வாசகரை அழிக்க முற்படுகின்றார் சுத சுதர்சன சக்கரம் தன்னை நோக்கி வருவதைக் கண்டு பயந்து துர்வாசர் மகாவிஷ்ணுடன் சரணடைகின்றார் எப்படியாவது அதனை காப்பாற்றுங்கள் என்று கேட்கின்றார் அதற்கு மகாவிஷ்ணு சொல்வது என்ன என்றால் நீங்கள் அம்பரீஷனும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவனை கொள்வதற்கு முயற்சி செய்த காரணத்தினாலே அம்பரீஷன் மன்னித்தால் இந்த சுதர்சன சக்கரம் உங்களை காக்கும் என சொல்லுகின்றார் அதன்படியே துர்வாசர் அம்பரேஷனிடம் மன்னிப்பு கேட்கின்றார் தயவு செய்து முன்கோபத்தால் தவறு செய்து விட்டேன் என்னை மன்னிக்க வேண்டும் சொல்ல அம்பரீஷரும் அதனால் என்ன நீங்கள் மகான் உங்களை மன்னிக்கின்றேன் எல்லாம் பகவான் சொல்லி மன்னிக்கின்றார் அப்படியாக அம்பரீஷருடைய பெருமையை மகாவிஷ்ணு உலகுக்கு அறிவிக்கின்றார் இதில் பாரத நாட்டு வாசியாக நாம் தெரிந்து கொள்வது என்று சொன்னால் செய்கின்ற செயல் அனைத்தும் நாராயணனு இருக்கே என்று அந்த முழு முதற் கடவுளை முழுமையாக நம்பி நம்முடைய விருப்பத்தில் எந்த வழியில் வழிபடலாம் வழிபட்டு தெய்வீக காரியமாக செய்கின்ற பொழுது இறைவன் நமக்கு எப்போது துணை இருக்கிறான் என்பதைத்தான் இந்த அம்பரீஸ்வர் நமக்கு உணர்த்துகின்றார் இந்த நாளிலே அம்பரீஷர் வழியிலே நாமும் தெய்வ நீர் முழு பா பாரத்தை இட்டு இந்த தேசத்தையும் சமுதாயத்தையும் இந்து மக்களையும் காக்க வேண்டும் என்று மனதார பெருமாளை பிரார்த்திப்போம்